ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பகுதியில் நடைபெற்ற இரட்டை கொலை சம்பவத்தை அடுத்து கடையடைப்பு போராட்டம் நடத்தியும் விடியாதிமுக அரசு குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என தெரிவித்துள்ள முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், காவல்துறையை கையில் வைத்திருக்கும் கையாலாகாத அமைச்சராக முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளார் என குற்றம் சாட்டியுள்ளார். கைத்தறி, பவர்லூம், இப்படி பல வகையான தொழில் நடந்து வருகின்ற அந்த இடத்திலே, ஒரு புகழ்வாய்ந்த ஒரு புண்ணிய ஸ்தலம் இருக்கிற ஒரு இடத்திலே தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. 15 நாட்களாக நாங்கள் கடையடைப்பு செய்ய போகிறோம் என்று சொன்னோம். அதற்கு பிறகாவது குற்றவாளிகளை தேடி கண்டுபிடித்தார்களா என்றால் இல்லை. கடையடைப்பு முடிந்து இப்போது 2 நாட்கள் ஆகிவிட்டது. இதுவரை எந்த குற்றவாளியும் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை என்றால் போலீஸ் என்பது தமிழ்நாட்டிலே ஸ்டாலினுடைய தலைமையிலே முற்றிலும் செயலிழந்துவிட்ட ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. முற்றிலும் செயலிழந்த ஒரு போலீஸாகவும் போலீஸ் மந்திரி எதையும் செய்வதற்கு கையாளாகாதவராகவும் இருக்கிறார் என்பதைத்தான் இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். விரைவில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றால் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களிடத்திலே அனுமதி பெற்று மாவட்டம் முழுவதும் மாபெரும் போராட்டத்தை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.